டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது கவலைகளை தீர்க்கும் கண்ணீரை துடைக்கும் கஷ்டங்களை போக்கும் கருங்காலி கட்டை இந்த கருங்காலி கட்டையை பத்தி நிறைய பேர் யூடியூப்ல விளம்பரம் பண்ணிட்டு வராங்க நிறைய ஆன்மீகவாதிகள் நிறைய சாமிஜிகள் நிறைய பேர் இந்த கருங்காலி கட்டையை பற்றி வீடியோஸ் போட்டுட்டு வராங்க நம்ம அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபாலோ பண்ணுறோம் இந்த கருங்காலி கட்டையை வந்து உண்மையாலுமே பயன்படுத்தி பலனை நாம் பார்த்துருக்கோமா இல்லை ஆனால் நான் மிக மிக அபூர்வமான மூலிகை சித்தர்கள் காட்டிய ஒரு வரப்பிரசாதம் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம் இன்னும் மேலே போனா எப்படி சொல்லலாம்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு நம்மளுடைய அப்பா அம்மா ஒரு முக்கியமோ அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவத்தின் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம வீட்டுகள்ல எல்லாமே சாமி போட்டோஸ் வச்சு வழிபடுறோம் தீபம் ஏற்றோம் முக்கியமாக பெண்களுக்கு அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒன்று எல்லா வீட்டுகள்லயுமே நாம சாமி போட்டோஸ்களை வழிபட்டு இருக்கோம் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதோ இவ்வளவு கிடைச்சாலும் சரி நீங்க அதை வச்சு வழிபட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி அடைவீங்க ஒரு விஷயம் நம்ம கோவில்கள் கலசம் வைக்கிறாங்க இல்லீங்களா இந்த கருங்காலி கட்டைக்கு என்ன பவர்னா தெய்வீக சக்தியை ஈர்க்கக்கூடிய பவர் தெய்வத்தை ஈர்க்கக்கூடிய பவர் வந்து இந்த கருங்காலி கட்டைக்கு இருக்கு நீங்க வேணா பாருங்க அந்த காலத்துல நம்ம சித்தர்கள் எல்லாருமே தான் மலைகள் மலைவாசிகள் காட்டுகள்ல தான் அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க அப்ப வந்து எந்த ஒரு சாமி போட்டோக்கள் எல்லாம் கல்லையும் மரத்தையும் சாமியா நினைச்சுதான் வழிபட்டு இருந்திருக்காங்க அப்படி வழிபட்ட விதத்தில் ஒரு மரமானது கருங்காலி மரம் கேட்டதை கொடுக்கும் நீங்க அந்த கருங்காலி கட்டைய கையில வச்சுக்கிட்டு எந்த சாமியை நீங்க நினைச்சு வழிபடுறீங்களோ அந்த சாமி வந்து அந்த கட்டையில இறங்கி உங்களுக்கு அருள் புரியும் நீங்க நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கும் இது வந்து அனுபவபூர்வமாக அனுபவித்த உண்மை இன்னைக்கு நான் வந்து ஏன் கருங்காலிய பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த அளவுக்கு உங்க முன்னாடி உட்கார்ந்து இவ்வளோ பெரிய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் ஒரு ஒரு திறமைகளையும் எனக்கு கொடுத்தது அம்மனுடைய அருள் அந்த அம்மன் மேலும் மேலும் ஈர்க்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கருக்காலிகிட்ட இருக்கு கருங்காலிய யாரும் அதிகம் பார்த்திருக்க மாட்டோம் எங்க கிடைக்கதோ அங்க நாம வாங்கிக்கலாம் இவங்க கருங்காளி கட்டை என்னுடைய குருநாதர் எனக்கு தான் அனுப்பிச்சு வச்சிருக்காரு அவர்கிட்ட நான் வாங்கியிருக்கேன் இந்த கருங்காலி ஆனது என்னென்ன பிரச்சனைகளை தீர்க்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறதுனால முதல்ல தர்கரம் அகலும் மகாலட்சுமி குடியேறுவாங்க வீட்டுகள்ல இருக்கிற கணவன் மனைவி பிரச்சனையிலிருந்து குழந்தைகள் பிரச்சனைகளையும் தீர்க்கும் எந்த தீய சக்திகளையும் எங்கெல்லாம் இருந்து உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்கிறதோ அதெல்லாம் தானாக வரும் நீங்கள் விட்டு செல்வங்களை திரும்ப பெற்று தரக்கூடிய சக்தி இந்த கருங்காலிக்கு உண்டு அது மட்டும் இல்ல குழந்தை செல்வங்கள் கல்வியில சிறந்து விளங்குறதுக்கும் தொழில் வாய்ப்புகளை வெற்றி அடைகிறதுக்கும் தான் நினைச்ச வேலையை அடையிறதுக்கும் இந்த கருங்காலி ரொம்ப உதவியா இருக்காங்க சின்ன பீஸா நீங்க கட் பண்ணி ஹேண்ட்பேக்ல போட்டுக்கலாம் பர்ஸ்ல வச்சுக்கலாம் தாயத்துல அடிச்சு கழுத்துல போட்டுக்கலாம் எப்பொழுதுமே உங்களோடவே இருக்கிற மாதிரி இந்த கருங்காலியானது இவ்வளோண்டு இருந்தா கூட உங்களுடைய போற காரியங்கள் அனைத்தையும் வெற்றியை அள்ளித்தரக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான சக்தி படைத்தது இந்த கருங்காலி நான் ஏன் இவ்வளவு பத்தி இன்னைக்கு சொல்றேன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற உண்மையான சம்பவம் இது நோய்களை நோய் நொடிகளை தீர்த்து வைக்கும் சக்தி கூட இவங்களுக்கு இருக்கு நம் உடல்ல ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை கூட தீர்த்து வைக்கிற ஒரு சக்தியானது இந்த கருங்காலிக்கு இருக்கு நாம ஏன் போட்டோஸ் எல்லாம் வச்சு வழிபடுறோம் அது போல ஏன் நம்ம இந்த கருங்காலியை வச்சு வழிபடக்கூடாது இனி வரும் காலங்கள் இந்த பிரபஞ்சத்துல இனி வரக்கூடிய காலங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட காலங்களாகத்தான் இருக்கும் ஆன்மீகவாதிகள் அதிகமா இருப்பாங்க ஆன்மீக பேச்சுக்கள் உரையாடல்கள் அதிகமாக கேட்கப்படும் இந்த பிரபஞ்சத்தில் இனி ஆன்மீகத்தின் வாடை வீசிக்கொண்டே இருக்கும் அதிகமாகும் அதனால ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இந்த கருங்காலி கட்டைய வாங்கி வச்சு கண்டிப்பாக எல்லா செல்வங்களையும் எல்லா பலன்களையும் எல்லா விஷயங்களில் வெற்றிகளையும் சந்திச்சுக்கோங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்லது நடக்கும் வெற்றி அடைவோம் உலக மக்கள் அனைவருக்கும் தமிழர்கள் எங்கெங்க இருக்காங்களோ இந்த மொழி தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறது என்னன்னா கருங்காலி கட்டையானது கடவுள் கடவுளால் கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம் மனிதர்களுக்கு இவ்வளவு நாளா நாம பயன்படுத்தாம தெரியாம இருந்தோம் இன்னைக்கு இதெல்லாம் ஏன் வெளியே வருது மனிதர்களுக்கு இது ஏன் எல்லாம் தெரியப்படுத்துகிறாங்க ஆன்மீகவாதிகள் சித்தர்கள் உடைய ஆன்மாக்கள் இன்னும் சுற்றிகிட்டு இருக்கிறது அது எல்லாத்துக்கும் தெரியும் சித்தர்களுடைய வழிகாட்டுதல் தான் மக்களுடைய துயரங்கள் துன்பங்கள் அத்தனையும் தீர்க்கப்பட வேண்டும் உலகத்தை நன்முறையில் நடத்தி செல்ல வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய சித்தர்கள் காட்டக்கூடிய ஒரு வழிமுறை தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா நீங்க இந்த கருங்காலி கட்டியை ஒவ்வொருத்தரும் வாங்கி ஒவ்வொருத்தரும் வீட்லயும் வச்சு பயன் அறிஞ்சிக்கோங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கன்னு சொல்லிட்டு விடை பெறுகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்